பெரிய பண்ண நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு இப்ப நம்ம ஆரம்பிக்க போற தொழில்ல பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுது இனிமே இந்த ஜோடி பண்ணைகள் ரெண்டும் சூப்பர் பண்ணைகளா மாற போகுது மயிலப்பா இனி உன் பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓ தப்பா சொல்லிட்டல பண்ணி வைக்கிறேன் வரும்போது வாசப்படியில வலது கால் எடுத்து வச்சு தானே வந்தீங்க என்ன நாங்க முத முதல்ல கட்ட போறது ரசாயன தொழிற்சாலை அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க என்ன மன்னிச்சிருங்க ஏய் அதிகாரி கையெழுத்து போடலையா போட்டாருங்க அப்புறம் அமைச்சரும் கையெழுத்து போடலையா அவரும் போட்டாருங்க என்ன எல்லாம் முடிவாகி வெளிவர நேரத்துல ஊருக்குள்ள இப்படி ஒரு தொழிற்சாலை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல சேனர் வாங்கிட்டாங்க யாரா வாங்கினது உங்க ஊர் ஜனங்க ஊர் ஜனங்களா ஆமாங்க ஜனங்க தடைய திருப்பி வாங்காம அவங்க சம்மதம் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது தடைய யாரா வாங்கிறது வேற யாரா இருக்க முடியும் அந்த டாக்டர் தான் இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் நம்ம ஊருக்கு டாக்டர் வேண்டாம் நாட்டு வைத்தியரே போதும்னு ஜனங்களுக்கு என்ன இங்கிலீஷ் வியாதியா வருது நாட்டு வியாதி தான வருது இதுக்கு ஒரு காட்டு வைத்தியம் போறாதா தடை வாங்கினது யார் அரசாங்கத்துக்கு எழுதி போட்டது சொல்லுங்க யார் கையெழுத்து போட்டது கையெழுத்து போட்டது யாரு கை நாட்டு பசங்க கிட்ட போய் கையெழுத்து பத்தி கேட்டா இவனுக்கு என்ன புரியும் முதல்ல நம்ம அவரை பிடிப்போம் புறப்படுங்க உங்களை பார்க்க ஜோடி பண்ணாருங்க வந்துட்டு இருக்காங்க வாங்க வணக்கம் உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க மேலே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்ப மனு கொடுத்தது நான் இல்ல இந்த ஊர் ஜனங்க புள்ளைங்க வெளிக்கு போனா கழுவ மட்டுமே தெரிஞ்ச இந்த ஊர் ஜனங்களுக்கு ஸ்டே வாங்க எப்படியா தெரியும் நாங்க எவ்வளவோ செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அனுமதி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்துல நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டிய ஐயா நீங்க மருந்துங்கிற பேர்ல தொழிற்சாலை கட்டத்தான் அரசாங்கத்துல அனுமதி வாங்கிருக்கீங்க ஆனா அதுல போத மருந்து தயாரிக்க போறதா இந்த ஊரே சொல்லுது சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்லு நீ அப்படி பாக்காத அப்படியே அந்த மருந்து தொழிற்சாலை இந்த ஊருக்குள்ள ஆரம்பிச்சாலும் இந்த ஊருக்கு தான் ஆபத்து ஆபத்தா உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது இந்த மருந்தை தயாரிக்கிறதுனால பயங்கர விஷவாயு ஏற்படும் இது லீக் ஆகி வெளியே வந்ததுன்னா இந்த ஊரையே கொன்னுடும் இது போல ஒரு நிகழ்ச்சி கோபால்ல நடந்தது எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டாங்க இத நீங்க கூட பத்திரிகையில படிச்சிருக்கலாம் இதனால பாதிக்கப்பட போறது ஊர் மக்கள் மட்டுமல்ல நீங்களும் தான் வாய மூடுறா எங்களுக்கு தேவை வியாபாரம் அதிக லாபம் அதுக்கு குறுக்க எவனுனாலும் நீ சொன்னிய போக அதுக்கு பலியாயிடுவான் மரியாதையா தடைய திருப்பி வாங்கிடு முடியாது முடியாதுன்னா ஓ முடிவை யாராலையும் மாத்த முடியாதுடா அவங்க கிட்ட பேச்சு அவனை கட்டி தூக்கிட்டு வாங்கடா கையெழுத்து போட மாட்டேன் உன் உயிரை தியாகம் பண்ணி மறுபடியும் நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுக்க சொன்னோம் இது ஒரு கையெழுத்தானே போட சொன்னோம்
ஜபார் நீ செத்து தொலைஞ்சா கூட செலவு எங்களுக்கு தான் வரும் அடம் பிடிக்காம கையெழுத்து போடு இதல நான் கையெழுத்து போட்டா மட்டும் போதாது தங்கராசன் போடும் தங்கராசா எப்படி உள்ள நுழைஞ்சிருக்க பாத்தீங்களா அதான் தங்கராஸ் ஓ வாத்தியார் வீட்டு பிள்ளையா எங்க எங்க ஆளுங்க கிட்ட உன் வித்தை காட்டு ஐயோ வாத்தியார்னா எங்க அண்ணங்க ஏச்சா காட்ரா நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல வாத்தி ஏய் காட்ரா உன் வித்தை ஏய் வேண்டாம் பா நான் சொல்றது கேளு பா நீ சும்மா இருங்க मनिचिरुंगा உங்களுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு அம்மா அடிக்குறது நல்ல ஆளுங்களை கூப்பிட்டு வரது இல்லையா ரெண்டு அடிக்கு கூட தாங்க மாட்டேங்கறாங்களே என்ன அடுத்த அள்ளு வச்சவனியே அடிக்குறான் கிராப் வச்சவனியே அடிக்குறான் கொம்பு வச்சவனியே அடிக்குறான் கம்பு வச்சவனியே அடிக்குறான் கண்ட மேனிக்கு எல்லாத்தையும் அடிக்குறானப்பா
பேர் தெரியல சுமார் ஓடி போலனா வழி வேற அவன் பக்கம் இருக்கு இடுக்குல எலி மாட்டு மாதிரி மாட்டிட்டுமாப்பா பெரிய மனுஷனாச்சன் பாக்குறேன் என்ன இருந்தாலும் நீ மரியாதை தெரிஞ்சவப்பா டாக்டர் வாங்க போலாம் ரொம்ப நன்றி நன்றி எனக்கு இல்ல அவர்க்கா வாங்க தேவத்தை அடிச்சிட்டு உள்ள வந்திருக்கானே அதுக்கு என்ன செலவாகு எப்படி செய்யலாம்னு நியாயம் பேசாம நீ வாத்தியார் விட்டு புள்ள இந்த கம்பு சுத்துன அவன் சுத்திட்டு போயிட்டான் இந்த பாரு உனக்கு ஊள குசும்பு ಜಾஸ்திப்பா சிறுசு நான் பெருசுரா உனக்கு மூளைய விட முதுகு தான் பெருசு இந்த பார் அவனை எங்க தட்டினா அடங்குவான்னு எனக்கு தெரியும் இவனோட அண்ணன் பள்ளி கூடத்து வாத்தியார் இருக்கானே அவன வர சொல்லியா வணக்கம் வாத்தியாரையா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம்ங்க வாத்தியார் இத மட்டும் ஒழுங்கா சொல்லு வேலையை கவனிக்காத என்ன சொல்றீங்க சின்ன பண்ண பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல குத்து சண்டை சொல்லி கொடுக்கறியா நான் பாடம் தான் கத்து தரேன் ஓம் வளப்பல வளந்த ஒருத்தன் என் ஆளுங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா யாருங்க அவன்தான் புதிய வேதம் படிச்ச சின்னப்ப தாஸ் பகல் நிலவு ஓ அருமை சின்ன தம்பி இல்ல பெரிய தம்பி அவன அப்படி செஞ்சான் என்ன நம்ப முடியலங்க வாத்தியார் அப்ப நாங்க போய் சொல்றமா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க அவன் வந்து ஏன் உங்க ஆளுங்களை அடிச்சான் இந்த ஊர்ல டாக்டருக்கு வருமானம் கம்மியா அதனால எங்க ஆட்களை எல்லாத்தையும் காயப்படுத்தி டாக்டருக்கு இவர் வருமானத்தை உண்டு பண்றாரு ஓ மூஞ்சிய பார்த்தா நாங்க அவனை விட்டுட்டோம் பாவம் சாக் பீஸ் தவிர கையில வேற எதையுமே தொட்டது இல்ல அவையிலடானா கத்தி கொரடா கடப்பாற தண்டவாளம் இரும்புல எத்தனை ஆயுதம் இருக்கோ அத்தனையும் தூக்கிட்டு அலையிறான் அது ஏன்பா உங்க மரியாதை என்ன அவன் முரட்டுத்தனம் என்ன உங்க அடக்க என்ன அவன் அட்டகாசம் என்ன உங்க தன்மானம் என்ன அவன் தெனாவட்டு என்ன வாத்தியார் இப்படியே உம்ம தம்பியை விட்டு வச்சிருந்தா உம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு ஊர் ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க ஐயா இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கறேன் இத நீர் செய்வீர்னு தான் அவன நாங்க விட்டு வச்சிருக்கோம் ரொம்ப நன்றிங்க நான் வரேங்க பெருசு எப்படி இந்த சிறுசு இனிமே வாத்தியார் வீட்டு டிராக்டர் இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது அப்பா வாடா அப்பா ஏமா இவ்வளவு லேட் இருட்டாயிடுச்சு வழியில ஏதாவது கல்லு மேல மோதி கல்லுக்கு ஏதாவது ஆபத்தா என்ன பண்ண போற ஏன் சாஞ்சிட்டு இப்படி நடக்கற அப்பா ஏப்பா உங்களை மீறி இந்த ஊர்ல ஒருத்தனா யார் அவன் அப்பா அந்த டிராக்டர்காரன் என்னையும் அண்ணனையும் என்னன்னா கேட்டான் தெரியுமா ஐயோ 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 என்னன்னா கேட்டான் தெரியுமா சித்தப்போ ஓ அம்மா அந்த டிராக்டர்கார ஆரம்பத்துல வில்லனா தம்மா இருந்தா இப்ப ஹீரோ ஆயிட்டா அவன நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சிறுசு அடக்கி வாசி நான் வாசிக்கிறது இருக்கட்டும் முதல்ல அதுக்கு ரெண்டே அடக்கி வாசிக்க சொல்லு இந்த விஷயம் அந்த டிராக்டர் காரனுக்கு தெரிஞ்சா தம்பட்டமே வாசிப்பா அப்ப என்ன பண்ணுவேன் அப்பா அந்த டிராக்டர் காரன வர சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம வயல்ல வண்டி ஓட்ட சொல்லு அருள் நம்ம கிட்டயே 50 வண்டி இருக்கு இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் நிலத்தையும் நம்ம வண்டி தான்டா ஓடுது அப்புறம் அவன் வண்டி எதுக்குடா நான் அவனுக்கு ஏன் கையால கூலி கொடுக்கணும் பெருசு ரெண்டு ஒண்ணே மாதிரியே பிறந்திருக்கே ஒண்ணால அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது உங்க அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான பிறந்திருக்கீங்க ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி ஆமா எனக்கு மூளை கம்மி உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊர்க்கே சப்ளை பண்றாரு 10வதுக்கு வெத்தரவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு சரிசே பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கலாம் ஆனா சின்ன பசங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது பின்ன கொட்டு வாங்கலாமா இல்ல சரிசு சின்ன பண்ண சின்ன முத்து சின்ன கல்ல சின்ன முத்து ஆயிடாத என்ன யோசிக்கிற இல்ல அந்த டிராக்டர் காரன எப்படி கொண்டு வர்றது ஐயா என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன் வர சொல்லு சரிங்க வாடா வாடா வா 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 என்னங்கடா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறேன் நல்லா இருக்காதுப்பா வாத்தியார் விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டியா ஐயா அது வந்து கொஞ்சம் இருங்க
ஊருக்கு புத்தி கத்து கொடுக்கற நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறா உக்கார் போச்சு போச்சு எல்லாமே போச்சு இதை விட வந்து நீ ரெண்டு அப்பா பீக்கலாம் வாத்தியார் உக்காரே சிறுசு என்ன பெருசு என்ன முறைக்கற அவன நடுவுல வந்து உட்கார்ந்துட்டான் ஒரு ஓரமா தான் உட்கார்றான் நீ உட்காருப்பா ஏய் எங்க நலத்துல நீ வண்டி ஓட்டற அண்ணா என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க கூலியா நாங்க அப்பா கொடுக்கணும் பின்ன யாரு கொடுப்பாங்க ஓ நம்ம தான் கொடுக்கணும்ல சரி மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதையே வாங்கிக்க என்ன ஐ கிசுக்கு என்ன ஐ கிசுக்கு என்ன கிசுக்கா நீங்க அடுத்தவங்க கிட்ட வண்டியை வாடகை கொடுவீங்களா அப்ப என்ன கூலி வாங்குவீங்களோ அத விட அதிகமா கொடுங்க இது நியாயம் பாத்தியா குடும்பமே குத்து மதிப்பு ஒண்ணா சேர்த்துட்டாங்க இத அனுசரிச்சு கூலி கேளுப்பா கூலியா யா நீ கொடுக்க போறியடா நீ வாங்குறது தான் கூலி நாங்க வாங்குறது வாடகை நாங்க உழைக்கிறோம் நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்க அப்ப நாங்க என்ன சோம்பேறிங்களா நாங்க சொல்லலையே நீங்களா புரிஞ்சிட்டா சரி சரிப்பா நாங்க கூலி தான் ஒத்துக்குறோம் சிறுசு என்ன பெருசு போச்சு போச்சு எல்லாமே போச்சு ஆமா நீ பிறந்த நேரம் ஹாஸ்பிடல்ல கரண்டே போச்சு அதனால உங்களுக்கு எல்லாமே போச்சு நான் வேண்டாம் வேண்டாம்னு அப்பவே சொன்னே கேட்டிங்களா என்னமோ பொண்ணு பெருசா சொல்லிட்டாளேன்னு கூலியை கரெக்ட்டா கொடுத்தீங்க இப்போ அவன் நமக்கு கூலியே வராத அளவுக்கு பண்ணிட்டான் நீ என்ன சொல்ற அந்த டிராக்டர் கார எல்லா நிலத்துக்காரனையும் கூப்பிட்டு 100 ரூபாய் கூலி பேசிட்டான் அதனால நம்ம வண்டிக்கு வேலை போச்சு எல்லாம் போச்சு போச்சு அப்ப அப்ப நம்ம டிராக்டர்லாம் பட்டணத்துக்கு அனுப்பி கார்ப்பரேஷன்ல தண்ணி கொண்டு வர வாங்கிவாங்க நான் ஏன் வண்டி எதுக்காக பட்டணத்துக்கு அனுப்பணும் அப்ப இங்கேயே வெச்சுக்க இரும்பு இத்து போறதுக்கு அப்புறம் பேர்ச்சம்பளக்காரனுக்கு போட்டு எல்லாம் மொத்தமா பேர்ச்சம்பளம் திம்போ ஏன் உனக்கு பிடிக்காதடா சின்ன பொண்ணே அவன் போற போக்கு சரியில்லை நேத்து நமக்கு வர வேண்டிய புது வருமானத்தை அவன் தடுத்துட்டான் இன்னைக்கு நம்ம வயித்துலயே அடிச்சிட்டான் இனி அவனை சும்மா விட கூடாது அப்பா நீங்க கவலைப்படாதீங்க அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன் மறுபடியும் பேச்ச கேட்ட இருக்குறதும் போய்டும் சித்தப்பா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போதை மருந்து கொடுக்க போறேன் அத்தனை பேர் நிலத்தையும் எழுதி வாங்குவேன் டிராக்டர் என்ன டிராக்டர் அருமையான யோசனை எது இதுவா இப்ப அப்படி தான் இருக்கும் அப்புறமா பாறடே யோ சிறுசு நீ என்னைக்காவது ஏதாவது உருப்படியா சொல்லிருக்கியா இன்னைக்கு சொல்றேன் என்னது இது உருப்படாது இத பாரு மாசலாமணி எனக்கு இருக்குறது ஒரே பொண்ணு சிக்கல் சிங்காரவடிவேலுக்கும் ஒரே பையன் இடம் பெரிய இடம் தானே என்னங்க அப்படி கேட்டிங்க பையனுக்கு ஒரு பெரிய சிகரெட் ஃபேக்டரி எங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஃபேக்டரி அவங்களுக்கு 200 ஏக்கர்ல காபி தோட்டம் எங்களுக்கு 200 ஏக்கர்ல கஞ்சா தோட்டம் இல்ல காபி கொட்ட தோட்டம் பையனுக்கு 200 கடை பொண்ணுக்கு 200 வடை இது சி கொடை பையனுக்கு ஊர்ல பெரிய மில் யோ லொள்ளு மேல சொல்லு இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு யோ என்ன பத்தி பையனோட தகப்பன் கிட்ட நிறைய சொல்லிருக்கல்ல என்னங்க அப்படி கேட்டிங்க உங்கள பத்தி கொஞ்சம் அதிகமாவே சொல்லிருக்கேன் அப்போ அவங்கள பத்தி எங்க கிட்ட அதிகமா தான் சொல்றேன் ஏன் அரமண்ட யோ மாடகுளி சிரிக்காத சரி வா போய் பையனை பார்த்துட்டு வரோம் இத்து போனதுல எடுத்துக்க லட்சுமி என்னங்க லட்சுமி மாப்பிள பெரிய இடம் ஏகப்பட்ட வசதி காரு எஸ்டேட் பங்களா அடேங்க அப்பா நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ ரொம்ப சந்தோஷங்க கீத்து கீத்து கீத் கீத் மாப்பிள அவன் போட்ட ஒரு தடவை பார்த்தான் ரெண்டாவது தடவை பார்க்க மாட்டேன்ட்டான் உன்ன நேர்ல பார்க்கணும்ட்டா அவ்வளவு பியூட்டி நீ இன்னும் ரெண்டு நாள் உன பார்க்க வர்றாங்க உனக்கு சந்தோஷம் தானே மனசுல நாய் மாதிரி உள்ள போக வேண்டியது எரும மாதிரி வெளியே வரது கண்ணுல உனக்கு என்னடி சொன்ன என் தங்கச்சி வாழ்க்கையோட தானே அண்ணன் விளையாடுறான் அண்ணையா ஒரு சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ள வீட்டு கராள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாள் பெருசு பொண்ணு பார்க்க வர்றாங்களா இந்த நேரம் பார்த்து பொண்ணை தூக்கிட்டு போறானே இப்ப என்ன பண்றது போச்சு 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 மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றாங்க அந்த அரமண்டை கூட்டி வர்றாமா வணக்கம் ஹே வணக்கம் இப்படி வாங்க இப்படி முன்னாடி வாங்கன்னா
இவாதான் சம்பந்தி விட்டுக்காரா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சம்பந்தி விட்டுக்காரங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது சரிசு? பொண்ணு வெளியே போயிருக்கான்னு சொல்லுவோம், ஆனா யாரோட போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? வர்றான் இந்த நேரம் பார்த்து உலகார கழுத்து அறுக்கிறான்பா. தங்கச்சி மேல பழி சுமத்தி அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின தங்கச்சி நேத்து ராத்திரி பூரா என்னோட தான் இருந்தான். மாப்பிள வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுங்க, எவன் அவ கழுத்துல தாலி கட்டினாலும் அது அம்மனுக்கு இரண்டாவது ராத்திரி. எப்படி வரட்டுமா? போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இந்த ஜனங்களை நம்பவே முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, எப்ப எங்க இருப்பாங்க சொல்லவே முடியாது. இந்த பாரு, ஜனங்க எப்பவுமே அவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க, நிச்சயமா நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. சரிசு, என் பொண்ண கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அத வச்சே அவனை உள்ள தள்ளறேன் பாரு. அப்பா, என் பிரச்சனை வச்சு அவர் தண்டிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. போச்சு போச்சு. என்னது மறுபடியும் போச்சு? என்ன சொல்ற? என்ன கடத்திட்டு போல, நானா விருப்பப்பட்டு போனேன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன? ஒரு நாள் அவன் கூட இருந்ததுக்கே இப்படி மாத்திட்டானே, இனி நிரந்தரமா இருந்தா என்னென்ன பண்ணுவான்? அப்படி என்ன பண்ணுவான்? அவன் கூட போய் நானும் இருந்தா தான் தெரியும். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்லி பழகாதீங்க. என் மகளை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெருசு கவலைப்படாதே, அந்த டிராக்டரை எப்படி ஆஃப் பண்ணுங்கிற வழி எனக்கு தெரியும். பா நீ போ. இந்த 45 வருஷத்துல இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லிருக்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 50 வருஷம் ஆகிருக்கு. உன் பொண்ணு மேல அதிகமா நீ பாசம் வச்சதுனால உருப்படியா எதையுமே யோசிக்க முடியல. சரி, காலத்தை கடத்தாதே, சீக்கிரமா விஷயத்த முடி. என்ன சித்த பாத்து? எல்லாம் உன் கல்யாணம் தான். யாரோட? ஒரு பொண்ணோட. என்னங்கடாடே, உங்களுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க அப்பனுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை சாட்டாலிய அடிக்கணும் நினைச்சேன். அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்கும். பாதிக்கப்பட்ட உங்க மகளுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, முடிவுக்கு வந்துட்டோம். முடிவா? ஆமா, உங்க மகளை இவர் மகனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஐயா, என்னங்க இது? நான் உங்க முன்னால் தான் இருக்கனா? எஸ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். நான் நினைக்கிறோம் கமலா, கமலா, நம்ம பொண்ணுக்கு பண்ண மகன் என்னால் நம்ப முடியல. கமலா, உணர்ச்சி வசப்படாதீங்க வாத்தியாரையா, இதுல நீங்க மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. உங்க மகளை சம்மதிக்கணும், அந்த டிராக்டருக்கு என்ன சம்மதிக்கணும்? என் தம்பிய விடுங்க, அவனை வீட்டை விட்டு விரட்டிட்டேன். அவனுக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என் மக நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான். ஓடி கிளிங்க, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னால கிழிச்சிடாதீங்க. முகூர்த்தத்துக்கு நல்ல நாளை இப்பவே பாத்துறேன். என்னமா என்னமா வாந்தி எடுக்கிற? என்னங்க என்னங்க? என்னமா என்னங்க? திடீர்னு நம்ம பொண்ணு வாந்தி எடுக்கிறா. என்னமா ஆச்சு? என்னாச்சு? என்னடா சும்மா நிக்கிறீங்க? போய் டாக்டர் கூப்பிடுங்க. போங்க. வேண்டாம் அம்மா, நீங்க உள்ள வாங்க. நீங்க பண்ண பாவம் உங்க பொண்ணுக்கு தான் வந்து சேரும்னு சொன்னே. நீங்க கேட்டீங்களா? ஒரு பொண்ண பழி வாங்க போய் நம்ம பொண்ணு பலி ஆயிட்டா. லட்சுமி,
என்ன சொல்ற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பம் ஆயிட்டா. கீதா, என்ன இது? அப்பா, நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனனா அங்க நாலு பேர் என்ன கெடுக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த தங்கராசு தான் காப்பாத்துச்சு. அந்த பயத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா அரை நிர்வாணமா கிடந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. அப்படி என்ன உன்ன இப்படி பண்ணது? தங்கராசா தான் இருக்கும். உன்னை ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போறானே. அப்ப என்ன அவர ஒன்னு பண்ணல? இவளை பட்டணத்துக்கு கொண்டு போய் வயித்துல வளர்ற கருவை கலச்சி கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஐயோ பெருசு! ஒருத்தன் குழந்தைய வயித்துல வச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுல எரியற டியூப் லைட்ட கழட்டிட்டு செகப்பு லைட்ட மாட்டிட வேண்டியதுதான். பேசல. அப்பா, சித்தப்பா சொல்றதே உங்களால தாங்க முடியலையே. என்ன அதை செய்ய சொல்றீங்களே, அது எப்படிப்பா முடியும்? கீதா, அவர் நல்லவரோ கெட்டவரோ இது நீங்க மூடி மறைச்சு என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்கிறத விட நான் இப்படியே இருந்துறேன். மூடி மறைக்கிறதுக்கு என்ன அண்டாவா குண்டாவா அடிவயிறு? இது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா காரி துப்பும். அப்ப நான் என்ன கொன்னுடுங்க. கீதா, என்ன என்ன சாக விடுங்க. அம்மா அம்மா, மகளை விட அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசுன்னா, தங்கராஜ் இந்த வீட்டுக்கு மருமகனா வரத விட நான் சாகர்தான் மேலன்னா, தயவு செய்து என்ன மறந்துருங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நமக்கு மகதாங்க முக்கியம். பெருசு பேசாம கல்யாணத்தை முடிச்சிரு. சின்னமுத்து, அந்த டிராக்டர் காரனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரே நாள்ல பிரிச்சிரு. சபாஷ். அண்ணி வராங்க வராங்க. ஐயா! யோ ராபிச்ச, உனக்கு நேரம் காலமே கிடையாதா? சோறெல்லாம் தீந்து போச்சு, போயிட்டு காலையில வா. சோறு இல்லன்னா பரவாயில்லம்மா, தோசையா சுட்டு கொடுங்க. சோள தோசையா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்களா வாத்தியார்? பாத்தியார் பொண்டாட்டி, நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க. பகல்ல வந்தா தெரிஞ்சிருமுன்னுதான் ராத்திரில முக்காடு போட்டு வந்தோம். நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா நாங்க பகல்லயே வந்திருப்போம். உங்க தம்பி என் பொண்ண கெடுத்துட்டான். கெடுத்து புட்டான். என் தம்பி உங்க மகளை கெடுத்துட்டானா? ஏமா கத்துறீங்க, குசு குசுன்னு சொல்லுங்க. உங்க தம்பி இவர் மகளை கெடுத்து புட்டான். அப்படியா? அவனை சும்மா விட கூடாதுங்க. ஒரு தடவை உங்க பொண்ண கொண்டு போனதுக்கு அவனை நான் விட்ட விட்டே வரட்டேன். இந்த தடவை அவன் பண்ண தப்புக்கு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கற்பழிப்பு கேஸ்ல அவனை உள்ள தள்ளட்டும். வாத்தியார், அப்படி செஞ்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். என் பொண்ணுக்கு மானம் போயிடும். வேற என்ன பண்ணணும்? உங்க தம்பியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா இல்ல, அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நாலு பேருக்கு முன்னால சாட்டையால் அடிக்கணும். ஏன் மூணு பேருக்கு முன்னால அடிச்சா அடி உலாதா? ஏன்பா இதுவா பிரச்சனை? என்னங்க, பஞ்சாயத்துல நிறுத்தி சாட்டையால் அடிச்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைச்சிரும், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. இந்த பாருங்க, உங்க மகனால தான் நான் என் தம்பிய வீட்டை விட்டு அனுப்புனேன். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இப்ப சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டான். சரி வாப்பா போலாம். அட வர மாட்டானா பா, என்ன பண்றதே? ஐயோ காலத்தை கடத்தாதீங்க பாவங்க. அந்த பொண்ணு வயிறு வந்துரும். ஐ வயிறு வந்துருமா? சரி வர வேண்டாம். அப்படின்னா நம்ம சம்பந்தத்தை வெளியே வச்சுக்குவோம். வெளியில வீட்டுக்கு வெளியே வாப்பா. என்னங்க இதெல்லாம்? என்னையா இது? நம்ம கல்யாணத்தை பத்தி தானங்க பேச போறோம். இவர் பொண்ணு கர்ப்பம்னா சொல்ல போறோம். பெருசு பின்னால குத்துறானுங்க. தம் கட்டிக்க பேசாம ஒத்துக்க. இப்ப இதுங்க நேரம். இதுங்களை பேச விட்ட பொண்ணுக்கு புள்ள பிறந்துரும். சரி, நாங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறோம். வாத்தியார் வரப்பா. அண்ணா எப்படிண்ண? அதுக்கு பேர் தான் தங்கராசு. எனக்கு பயமா இருக்குப்பா. இதுக்கே பயம் தான் எப்படி? அண்ணி நாளைக்கு பஞ்சாயத்தில் நீங்க சமம் பார்த்தா பண்ண வேண்டி இருக்குமே. என்னங்க கைய கட்டிட்டு நில்லுங்க. வாத்தியார் வாத்தியார் பொண்டாட்டி, என்ன இதெல்லாம்? தாலில இருந்து சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லாம் எங்க செலவு தாங்க? இது எங்கயோ கேட்ட மாதிரி இல்ல. என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க ஊரு பண்ணையாச்சே, இந்த ஊருக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் வச்சு பாக்கும்போது இது ரொம்ப சாதாரணம்.
நீங்க வரதட்சணை கொடுத்து தம்பிய மருமகனாக்கிக்கணும் நினைச்சீங்க, ஆனா அதெல்லாம் கூடாதுன்னு அவ செஞ்ச ஏற்பாடுதான் இது. தாலி வாங்குற செலவு கூட உங்களுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கே அசந்து போன நீங்க, நான் சொல்ல போற அதிர்ச்சியை எப்படி தாங்க போறீங்கன்னு தெரியல. அதிர்ச்சியா? நாங்க சொல்லல, உங்க மருமகன் சொன்னா. என்ன சொன்னா? என்ன இருந்தாலும் அவனும் பல தடவை அவமானப்பட்டவன் தானே, அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இத நாங்க சொல்லல, உங்க மருமைய சொன்ன. விஷயத்தை சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. வாத்தியார், நீங்க வந்தா என் தம்பி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். இதையும் நாங்க சொல்லல, உங்க மருமவன் தான் சொன்னான். இது அநியாயம், அக்கிரமம். நாங்க இல்லாம என் பொண்ணு கல்யாணமா? இத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாத்தியார், பழி வாங்குற நேரம் ஐயாது. இத பாருங்க, உங்க மகளை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படி நீங்க வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா வேற இடத்துல மாப்பிள்ளைய பாருங்க. பாசம் முக்கியமா, பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இதையும் நாங்க சொல்லல, உங்க மருமகன் தான் சொன்னான். இதுதான் உங்க முடிவா? எங்க முடிவு இல்ல, உங்க மருமகன் முடிவு. உங்ககிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிறேன். வரேன்.